தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நேற்று பரவலாக மழை. தை மாதத்தில் மழை பெய்வதால் சம்பா அறுவடை பணிகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 21 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்றார் வீரர் கார்த்திக். புதுக்கோட்டை வன்னியின் விடுதியில் 13 காளைகளை அடக்கி ஆனந்த் முதலிடம். பழனியில் இன்று மாலை நடைபெறவுள்ள தைப்பூச தேரோட்டம். கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளால் கோவில் வளாகத்திற்குள்ளேயே தேர் வலம் வர ஏற்பாடு. சபரிமலையில் இன்றும் நாளையும் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதி என்பதால் குவிந்து வரும் பக்தர்கள். வரும் 20 தேதி நடை அடைக்கப்பட்டு சன்னிதானம் மூடப்படும் என தகவல். நெல்லை பனங்குடி வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் பொறுப்பற்ற செயலால் சீரழியும் வனப்பகுதி. வன விலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதால் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பால் அரசு அலுவலகங்களில் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க உத்தரவு. பிசி பிரிவு ஊழியர்கள் 50% பேர் மட்டும் பணிக்கு வர அறிவுறுத்தல்.